யாரோ எடுத்ததுல முட்டைகளை வந்துட்டு இருக்கு. நீ எடுத்ததா? உருளைக்கிழங்கு செல்ல குட்டியா? உருளைக்கிழங்கு செல்ல அடிக்கிறேன்னக்காக. நீ அடுத்த ரெண்டு பால் திறமைய காட்டு. தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்றேன், நான் வந்து மதுரையில தெப்பகுளத்துக்கு முன்னாடி இப்படி உட்காந்துட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் ஆகுது, நான் இங்க வந்து ஒரு அரை மணி நேரமா ஆயிடுச்சு. ஒருத்தன் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். என்ன தெப்பகுளத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. என்ன ஃபார்ம் வச்சுக்கிட்டு, இங்க நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து கடைங்க, நிறைய சின்ன சின்ன அந்த தள்ளுவண்டி கடைங்க வந்து போட்டிருக்காங்க. லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்தா இது ஒரு நல்ல ஹேங்அவுட் ஸ்பாட்டா இருக்கு. மக்கள் அதிகமா வராங்க, ஃபேமிலிஸ் எல்லாருமே செம க்ரௌடா வந்துட்டு இங்க அப்படியே ஃபுட்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம பிரதர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ எப்படி இருக்கு பாக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ எஸ் இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஆறு வாட்டி கிட்ட மதுரை வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு பிளேஸ் பாக்குறேன் மதுரையில. போய் பார்க்கலாம் ஃபுட்லாம் என்ன இருக்கு எப்படி இருக்கு அப்படின்றது பாக்கலாம். இவங்க நம்ம வேலையில பிள்ளைங்க வர்றது சந்தோஷமா இருக்கா. அது மாதிரி புதுசா மாடு வாங்கியிருக்கோம்னு இப்போ ஒரு மொக்கைய ஒரு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்களே, நான் நந்தியே வாங்கியிருக்கேன். வாங்க போகலாம். பக்கத்தில் போய் எந்த கடையில் சாப்பிட்லான்னு சொல்லுங்க, அப்படியே போய் நின்று சாப்பிடலாம். அது தவறு. இதில் ரைடு போகிறதுக்கு வந்து நம்ம ஒரு குட்டி பசங்களாக இருக்கணும். நீ இப்போ ஒரு குட்டி பையன் கொடுக்குற அளவுக்கு இருக்க, அதனால கிடையாது. ஃபர்ஸ்ட் தட்டு வடையில் ஆரம்பிப்போம்டா. தட்டு வடை ஒன்று கொடுத்துருங்கண்ணே, முட்டை வச்சதே கொடுத்துருங்கண்ணே. க்ளவுஸ் போட்டு பண்றீங்களா? சூப்பர்ண்ணா. வந்து தட்டு வடையிலே முட்டை வச்சு கொடுக்குறாங்க. அந்த முட்டையை ஸ்லைஸ் பண்ணிட்டு உள்ள சட்னி அப்புறம் பீட்ரூட் கேரட் ஆனியன் வச்சு கொடுக்குறாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யாரோ எடுத்ததுல முட்டைகளை வந்துட்டு இருக்கு. நீ எடுத்ததா? அப்படியா? முட்டை தட்டு வடை குட், நல்லா இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி அந்த சாஸ் ஊத்திட்டா அதோட இதுவே மாறிடுது. இன்னும் நிறைய கடை இருக்கு, அப்படியே பாத்துட்டு போவோம். டக்குன்னு தட்டு வடை நான் தான் நிறுத்தினது. எப்படி இருக்க? நீ யாரு கூட வந்த, எங்கேயும் நின்றுட்டு இருக்க? தெரியாதுல்ல சார். ஏன் தெரியாது? இவ்வளவு கிட்ட வச்சு ஒயிட் லெஞ்ச் ப்ரோ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கடைக்கு போவோம். சில்லறை வாங்கிட்டு வாப்பா டக்குன்னு. பரவாயில்ல, ஒரு கையில வந்து க்ளவுஸ் போட்டு கொடுக்குறேன், அது வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். எல்லாரும் ஃபாலோ பண்ணா எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்லயும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா ஃபன் பண்றாங்க. கிட்ஸுக்கு வந்து இன்னும் செம பிளேஸ் இது. இங்க பாத்தீங்கன்னா என்னெல்லாம் உள்ள விட மாட்டாங்க. என்ன சார் உள்ள போறீங்களா? கேப்பியே விட மாட்டாங்களே. ஸோ கைஸ் இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே நல்ல ஹேப்பனிங்காக இருக்குது. இங்கே தொங்கிட்டு இருக்காங்க, எதுக்குன்னு தெரியல, தொங்கிட்டு இருக்காரு அவர். சரி லாஸ்ட்டில் வந்து தொங்குறியா? ஐநூறுரூவா பந்தயம். அவர் எவ்வளோ தெரியும் வா, அதுதான் மேட்ரு. இவர் பற்றியா சாப்பாடு எறிடும், அது எறிடும். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நல்ல ஹேப்பனிங்காக தான் இருக்குது, ஜாலியாக இருக்குது. அதாவது இங்கே இருக்க பசங்க, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயா வெளியே போகல, இந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்பாட்டாகவே இருக்கும். அண்ட் அதே மாதிரி நான் இங்கே கேள்விப்பட்ட வரைக்கும் இருக்கிற ஃபுட்டுலாம் வந்து கம்மியான ப்ரைஸ். அது வந்து ஏன்னா இப்போ வராங்க அப்படின்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணணும்னா அந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ப்ரைஸும் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு தான் இங்கே வந்து பார்ப்போமே அப்படின்னு வந்தேன். 39 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு கொடுங்கக்கா, 50 ரூபாய்க்கு கொடுங்க. அக்கா வந்து மெக்டியோட போஸ்டர் போட்டு அந்த ஃப்ரைஸ் போட்டிருந்தோடனே நான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். உருளைக்கிழங்கு செல்ல குட்டியா? ஓ, அது பாட்டா? என்ன பாட்டு? உருளைக்கிழங்கு செல்ல, அது கூட தெரியாது உனக்கு? எனக்கு தெரியாதா? நானும் கோகுல பாட்டு இருப்பாது. எப்போ வந்த பாட்டு? அது எனக்கு தெரியாது, நான் குழந்தையா இருக்கும்போதுலாம் வரலடா. இப்போ வந்தது அது ரொம்ப நாள் வச்சு நம்ம குழந்தையா இருக்கும்போது கிடையாதுடா. அதுதான் கேட்குறேன். இதாப்பா மெக்டி ஃப்ரைஸ். ஸோ கைஸ் மெக்டி ஃப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போடுமாம்மா. சூப்பர்
ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே ஒரு கடை இருக்குது. மதுரை வந்து இதை நான் ட்ரை பண்ண ரொம்ப நாளாக நினச்சது, ஆனால் இப்போ தான் அது நம்ம வந்து பண்ண போகிறோம். வாங்க போகலாம். அது ஆப்போசிட்லேயே தான் இவர் தான் தேடிக்கிட்டு இருந்தேன் வந்ததுலேருந்து. நான் இது பேர் என்னென்ன? முன்னு முருங்கை கீரை வடை. முன்னு முருங்கை கீரை வடையா? அது ஒரு மூணு கொடுங்கண்ண. என்னென்ன இருக்குது உங்ககிட்ட? 12 வெரைட்டி சிக்கன்ல முடிஞ்சிருச்சு. ஓ அப்படியா, முடிஞ்சிருச்சா? உருந்தோட போண்டா பண்ண, உன்னால தான் லேட்டு, உன்னால தான் எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஆ கொடுங்கக்கா. ஸோ எஸ் இதுதான் அந்த வடை, முருங்கை வடை இந்த மாதிரி இருக்கு, பூரி மாதிரி இருக்கு. ஆனால் அந்த மாவு வந்து சூப்பராக இருக்கா? ரொம்ப டேஸ்ட் இல்லை, ஆனால் நல்லா இருக்கு. பொடி பொடினால கொஞ்சம் டேஸ்டாக இருக்கு. ம், பூரி மாவு தான், ஏன்னா அந்த கீரையோட ஃப்ளேவர் இருக்குது அதில், நல்லா இருக்கு. ஒரு 5 சாப்பிட்லாம். இது நான் ரொம்ப நாளாக சாப்பிட்ணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மச்சான், முதல்ல வரப்பெல்லாம் கிடைக்கவே இல்லை. அது சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு அண்ணன் போட சொல்லியிருக்கேன், வரட்டும். ஆக்சுவலாக டைம் 9 மணி ஆயிடுச்சு. இது 5-10:30 வரைக்கும் இருக்குமா? நாங்கள் வந்ததே 9:00 தான். மிளகா பஜ்ஜி வந்துருச்சு. அவங்களுக்கு மிளகா பஜ்ஜியை பார்க்க செம்மையாக இருக்குது. சதாம் கேட்டான்னு தான் வாங்கினேன். சரியான சூடாக இருக்குது போல், வாயை பதம் பத்துற போது. ம், கூப்பா இருக்கு நம்ம. வாங்க ப்ரோ, ஏன் இங்கெல்லாம் இருக்குமா? கீரை வடையும் வந்துருச்சு, அருமையாக இருக்கான் ப்ரோ. ப்ரோ வந்து ஒரு 4-5 வாரத்தை சொல்லியிருக்கா ப்ரோ. ஒல்ட்டி விட்றான், ரொம்ப ஒல்ட்டி விட்றான் ப்ரோ. எல்லா விஷயத்தையும் ஒல்ட்டி விட்றான். தோரணையாக தான் கை கட்டுறா. கை வாங்கிடுறாரு. இந்த பூரி வந்து மஸ்ட் ட்ரை. கீரை வடைன்னு சொல்கிறாங்க, பட் பூரி மாவு இது. பட் நல்ல ஃப்ளஃபியாக எடுத்தது, எண்ணெய் சூப்பராக இருக்கேன். எடுத்தது இப்போ தான் எடுத்தது. ஆ, ஆனால் எண்ணெயே இல்லாத மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் அ குட் திங். இதை முடிச்சுட்டு வேறு ஸ்பாட்டுக்கு போவோம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சதா மித்த காட்டுவா. எவ்வளோடா என்ட்ரி இதுக்கு? 70 செகண்ட். மீன் 1000 ரூபா. பண்ணுறியா இல்லையா? இல்லை போயிடுவான் வேஸ்ட்டு. ஆமாம் ஆமாம், இவர் தொங்குறா போல. போப்பா, என்னடா ரூல்ஸு? எவ்வளோ இதுக்கு? தோத்தனா சொன்ன பந்தய 40 இருக்கட்டும், அவங்க செகண்ட் 110, நமக்கு 50 செகண்ட் தான். நீ 50 செகண்ட் தொங்கிட்டேன்னா நீ என்ன செய்யணும்? சரி ப்ரோ, டைம் யார் ப்ரோ பார்க்குறது? அவரா? ரைட்டு ரைட் ரைட் ரைட், செல்ல போட்டு காட்டு போடு. ஆ ரைட்ண்ணே, அவரை பிடிச்சி நித்தி வைங்க. அவர் ஆடுறா இருப்பார், பிடிச்சி வை. ஓட்டுற ஓட்ட ஓட்டும், 50 செகண்ட் ஓடுறாரு பாப்போம். நிரம்பு இரும்புலாம் வருது, நின்றுவா மொழியே. ஆ அவ்வளோதான், விட்டா போச்சு. எவ்வளோண்ணே? என்ன சார் திருப்பி சொல்ல அந்த கதையிருச்சு? பெருங்காயம் சாப்பிட வர்றீங்க டேய். பெருங்காய பானிபூரி வேகம் வேகம் ரொம்ப அட்டாதா இருக்கு. பூண்டா? ஓ பூண்டு, பூண்டு பூண்டு நல்லா இருக்குடா. என்ன இது? கட்டாமட்டையா? இனிப்பு புளிப்பு. எனக்கு டவுட், இந்த நிறைய ஃப்ளேவர் மாறினால அப்செட் ஆகாதா அப்சமக்கு? கண்டிப்பாக ஆகும். ஆகும்ல? அதான் கண்டிப்பாக ஆகும். நெல்லிக்காய் ரைட்டு, நெல்லிக்காய் ஃப்ளேவர் பானிபூரியா? எல்லாமே ரொம்ப நல்லா ஃப்ளேவர் தான், பட் லைட்டாக அந்த ஃப்ளேவர் இருக்குது, நல்லா இருக்குது. நெல்லிக்காய் ஃப்ளேவர் தெரியுதா? லைட்டாக தெரியுது. நன்றிண்ணா. முடிஞ்சு. ஸோ தயிர் அது மேலே ஓம்புடி. நல்லா சொன்னது கரெக்டாக இருக்கா? போட்டதுலேயே வந்தாலும் வெயிட்டாக இருக்கும். ஆறுமே இது கொடுக்க மாட்டாங்களா? 6 அடி அதை தயிர் வரட்டும். வந்துருச்சுல தயிர் இருந்தால் அவங்க பால் பாது வேறு மாதிரி இருக்குது. காசு கொடுத்துரு. ஸோ அங்கே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர் பன் இருக்குது.
ரெண்டு கொடுத்துருங்க. ஸோ மதுரையில் நல்ல ஃபேமஸான இந்த பட்டர் பன் ஒன்று தொகையா இருக்கா? எப்படி உண்மையாக்கா? அதுதான் அதுக்கு தான் உங்களுக்கு தான் அது ஒன்று தனியாக வாங்கினது ப்ரோ. என்ஜாய் பண்ணட்டும். எஸ் பட்டர் பன் ஆல்வேஸ் அல்டிமேட். என்ன சார் அம்மா என்னென்னு போடுவியா? வாங்க. ஸோ அங்கே பட்டர் பன் சாப்பிட்டேன், ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் இன்னும் ரெண்டு வந்து சொல்லியிருக்கோம். இங்கே வந்து லைட்ஸ்லாம் எடுக்கவே முடியாது, இந்த வீடியோவில் லைட்ஸே இருந்திருக்காது. ரொம்ப டல்லான செட்டப் தான். பட் இருந்தாலும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எனக்கே இன்றைக்கி ஈவினிங் வந்து இதுக்கு வரணும்னு வந்தேன். ஏன்னா இல்லைனா மற்ற ஷூட்டை போட்டிருப்போம். இது வந்து இந்த ஷூட் பண்ணலான்னு வந்தது. பட் ஓகே, ஜாலி தான். எப்படா இருக்குது தெப்பக்குளம் ஸ்ட்ரீட்? எப்படி இருக்குது தெப்பக்குளம் ஃபுட் ஸ்ட்ரீட்? அருமையாக இருக்குது, நல்ல டைம் பாஸ் ஆகும். அதுவும் ஃப்ரைடே தான் கோயில். அங்கே ஒரு கோயில் இருக்குது, என்ன கோயில்னு தெரில எனக்கு. அந்த கோயில் வந்து சம கூட்டமாக இருந்தது. அதில் இருக்கவங்கலாம் அப்படியே அந்த கோயிலுக்கு போயிட்டு இங்கே வந்து பண்ணாலும் அந்த வாய் தான் அவனுக்கு அடிக்கும். அது பேர் தன்னம்பிக்கை இல்லை, அது பேர் தன்னம்பிக்கை இல்லை. திம்பு தோரணை தோரணை. ஆ, மதுரை பஸ் தோரணையா இருக்கா? மண்டை குஸ்கா வாயிருவா? போயிடு அடிக்கிற அடியில். ஓகே, சரி. இன்னொரு ரெண்டு இருக்கு, சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம். பொறுமையா எனக்காக நீ அடுத்த ரெண்டு பால் திறமைய காட்டு. இது ஈஸியா அடிக்கலாம் மச்சான். அவரு கோச்சி பாரு, நீ தயவு செய்து போயிடு. சுகேஷ், இதோட முடிக்கிறோம். நன்றி ப்ரோ. சுகேஷ், ஒரு பயங்கரமான விளையாட்டை விளையாண்டி முடித்தோம். ஆனால் அது கஷ்டம். யாருமே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் என்ன தெரியுமா போட்டிருக்காங்க? நான் ப்ரோ சொன்னது தான் கவனிச்சேன். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஓம் தட்டுறான், ரெண்டாவது இதுக்கு டெட்டி பியர், மூணாவதுக்கு என்னென்னு நான் பார்க்கல. கூல் ட்ரிங்க்ஸா? ஓகே. பட் பண்ணாருக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு என்ஜாய்மெண்ட் தானே. ஸோ நல்லா இருக்குது பிளேஸ். உண்மையாகவே நான் மதுரை வந்து இது அளவுக்கு இந்த மாதிரி பிளேஸ் நான் இங்கே இருக்கவங்களுக்கு நிறையா பேருக்கு இன்னும் வந்திருக்க மாட்டாங்க. பட் இது நல்ல ஒரு ஹேங்கவுட் ஸ்பாட்டாக இருக்குது மதுரையில். நிறையா பேர் ஃபேமிலியோட சின்ன சின்ன இன்னும் டைம் வந்து 10 ஆயிடுச்சு. இன்னும் எனக்கு கார் ஓட்டின்னு ஜாலியாக இருக்காங்க பசங்க. நம்ம ஆள் வந்து தொங்கினாரு, ஒன்றும் வேலைக்காவில் அடித்தாரு, அதுவும் வேலைக்காவில். இன்றைக்கி என்ன தான் பண்ண போகிறாரு தெரில. பட் எனக்கு அந்த சரி சாப்பிட்டதில் எது எது பிடிச்சிருந்து டக்குன்னு சொல்லு. பண்ணு, இந்த வடை, கீரை வடை. அப்புறம் உங்களுக்கு? எனக்கு பண்ணு வடை. பண்ணு வடை, கரெக்டு. அந்த பண்ணு சூப்பராக இருந்தது. அப்புறம் அந்த கீரை வடை நல்லா இருந்தது.
அதுக்கப்புறம் எனக்கு தட்டுவடை கூட ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அந்த எக் வச்சு நான் கூட கிரிஞ்சாக தான் இருக்கும்னு நினச்சேன், பட் நல்லா தான் இருந்தது. அப்பா அது அஞ்சுமே அதெல்லாம் லாஸ்ட்டில் கேட்டிருப்பேன், எல்லாமே கொடுப்பீங்களா தயிர்லேயே? தயிர் செம்மையாக இருந்தது, அப்புறமா பால் மாதிரியாக இருந்தது, ரொம்ப தயிராக புளிக்காமல் கரெக்டாக இருந்தது. தாய்பூரின்னு சொல்லிடவே முடியாது அதை, அதனால் நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் கம்மியாக தான் சாப்பிட்டேன், ஆனால் நிறைய கடைங்க இருக்குது, வந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மதுரைக்குள்ளே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2 hours ஆகிடுச்சு. ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் த வீடியோ. சீ யூ நானா கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய். சொல்லுங்கள் பாய்.